ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எல்ஐசியில் உள்ள குழந்தைகளுக்கான பாலிசியான ஜீவன் தருண் பிளான் நம்பர் 934 பாலிசியை ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜீவன் தருண் பிளான் நம்பர் 934 குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக எல்ஐசி கொண்டு வந்த பிளான் தான் இந்த ஜீவன் தருண் பிளான் நம்பர் 934. இது ஒரு நான் லிங்க்ட் வித் ப்ராஃபிட் பாலிசி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாத பாலிசி. கூடவே இந்த பாலிசியில் ரெண்டு விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ், ரெண்டாவதா ஃபைனல் அடிஷனல் போனஸ். ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் வித் போனஸோட கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி, அதாவது பாலிசியினுடைய காலளவு முழுவதும் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த தேவையில்லை. எக்ஸாம்பிள், 20 வருட காலளவில் இந்த பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 15 வருடம் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். 5 வருடம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. கூடவே இந்த பாலிசி ஒரு மணிபேக் பாலிசி. குழந்தையினுடைய 20 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பெறலாம். இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் தருண் பாலிசியை 4 விதமான ஆப்ஷன்ஸில் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 1 பாலிசி ஹோல்டர்னுடைய 20 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டும் இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்காது. 25வது வயதில் சம்மஷூட் அமௌண்ட் ப்ளஸ் வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் கூடவே ஃபைனல் அடிஷனல் போனஸையும் மொத்தமாக வழங்குவாங்க. ஆப்ஷன் 2 பாலிசி ஹோல்டர்னுடைய 20 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட் அமௌண்ட்டில் 5% அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. 25வது வயதில் 75% சம்மஷூட் அமௌண்ட் ப்ளஸ் வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸை மொத்தமாக வழங்குறாங்க. அடுத்து ஆப்ஷன் 3 பாலிசி ஹோல்டர்னுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. 25வது வயதில் ரிமைனிங் சம்மஷூட் அமௌண்ட்டான 50% அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான போனஸையும் மொத்தமாக வழங்குறாங்க. அடுத்து ஆப்ஷன் 4 பாலிசி ஹோல்டர்னுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட்டில் 15% அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. 25வது வயதில் ரிமைனிங் சம்மஷூட் அமௌண்ட்டான 25% அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை மொத்தமாக இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் ஏஜெட் என்ட்ரி, ஒரு குழந்தை பிறந்து 90 நாளைக்கு அப்புறம் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமான வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வயது. ஸோ ஒரு குழந்தை பிறந்து 90 நாள்லேருந்து அதிகபட்சமாக 12 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து பாலிசியினுடைய டேர்ம் 25 - ஏஜெட் என்ட்ரி, அதாவது எந்த வயதில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறீங்களோ அந்த வயதை 25லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த பாலிசியினுடைய டேர்ம். எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையினுடைய 4 வயதில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 25 - 4 மைனஸ் பண்ணால் 21. ஸோ இந்த பாலிசியினுடைய காலளவு 21 இயர்ஸ். அதுவே ஒரு குழந்தையினுடைய 7 வயதில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 25 - 7 = 18. ஸோ இந்த பாலிசியினுடைய காலளவு 18 வருடம். அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம், இந்த பாலிசியில் பாலிசியினுடைய காலளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த தேவையில்லை. பாலிசி டேர்ம் -5 இயர்ஸ், அதாவது பாலிசியினுடைய காலளவில் 5 வருடம் நீங்கள் ப்ரீமியம் செலுத்த தேவையில்லை. எக்ஸாம்பிள், 21 வருட பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 16 வருடம் மட்டும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தினா போதும். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச சம்மஷூட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம்மஷூட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அடுத்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய 8 வயதில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கின உடனே ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே 8 வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்துக்கு அப்புறம், இல்லை அந்த குழந்தைக்கு 8 வயதுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம், இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஆப்ஷனல் ரைடர்ஸ், இந்த பாலிசியில் ப்ரீமியம் பேயர் பெனிஃபிட் ரைடர்ஸை வழங்குறாங்க. இந்த ரைடர்ஸ் ஆப்ஷனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதற்காக ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதனுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்துகிற பெற்றோர்களுக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் ரிமைனிங் வருடத்திற்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த தேவையில்லை.
பாலிசியில் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அந்த குழந்தைக்கு அந்தந்த வருடத்தில் வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் மோட், இந்த பாலிசியில் 4 விதமான மோடில் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி. இயர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2% அமௌண்ட்டை ரீபேட்டாக வழங்குறாங்க. அதுவே ஹாஃப் இயர்லியே நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1% ஆஃப் டேபிள் ப்ரீமியம் ரீபேட்டாக வழங்குறாங்க. நெக்ஸ்ட், ரீபேட் ஆன் ஹை சம்மஷூட், 75,000 190,000 சம்மஷூடுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா எந்த விதமான ரீபேட்டும் இல்லை. அதுவே 2,00,000 to 490,000 சம்மஷூடுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா சம்மஷூட்டில் உள்ள ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 2 ரூபாய் ரீபேட் வழங்குறாங்க. 500,000 அதிகமான சம்மஷூட்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா சம்மஷூட்டில் உள்ள ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 3 ரூபாய் ரீபேட்டாக வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட், இந்த பாலிசியில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரிவிலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ, அதற்காக எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குழந்தையினுடைய 5 வயதில் 1,00,000 சம்மஷூடுக்கான இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய கால அளவு 20 வருடம், ஆனால் 15 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். 4 விதமான ஆப்ஷனில் நீங்கள் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 4,849 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் எந்த விதமான மணிபேக்கும் இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்காது. 25வது வயதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூட் அமௌண்ட்டான 1,00,000, வெஸ்டர்ட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 780,000, ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 70,000. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,50,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம். அதுவே ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 4,993 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட்டில் 5% அமௌண்ட்டான 50,000 ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க. 25வது வயதில் ரிமைனிங் சம்மஷூட் அமௌண்ட்டான 75% அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டாக 1,600,000 ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க. அடுத்து ஆப்ஷன் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 5,142 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1,00,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டரினுடைய 25வது வயதில் சம்மஷூட் அமௌண்ட்டில் உள்ள ரிமைனிங் 50% அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டாக மொத்தம் 1,350,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத ப்ரீமியம் 5,287 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய 20 வயதிலிருந்து 24வது வயது வரைக்கும் சம்மஷூட்டில் உள்ள 15% அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் அதாவது 1,50,000 ரூபாயை ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டரினுடைய 25வது வயதில் ரிமைனிங் சம்மஷூட் அமௌண்ட்டான 25% அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டாக மொத்தம் 1,100,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்குவாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட், ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய சம்மஷூட் அமௌண்ட்டில் 125% இல்லை அப்படின்னா 10 times ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமானதோ அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய போனஸையும் அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.